ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நம்மளே நீங்கள் தொடர்புக்கலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்தவித ஸ்காலர்ஷிப்புமே இல்லை. நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் கிடையாது, 7.5 ரிசர்வேஷன் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எந்த ஸ்காலர்ஷிப்புமே இல்லை. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு ஏதாவது லோ ஃபீஸ் காலேஜ் சொல்லுங்கள், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ரீ காலேஜ் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரவுண்ட் 2 பசங்களுக்கு என்ன சார் முக்கியமான தகவல்னு சொல்லி போட்டிருக்கீங்களே, அது என்ன சார் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ள என்னன்னா ஒரு கொஸ்டின் வந்து வந்திருக்கலாம். சரியா, அது என்னன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது வந்தீங்கன்னா வேக்கன்சி பொசிஷன் ஆஃப்டர் ரவுண்ட் 1. இது லாஸ்ட் இயரோட என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேக்கன்சி லிஸ்ட்டை தான் நீங்கள் பார்த்துருங்க. சார் என்ன சார் எல்லாத்துலேயும் 00 போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதாவது இப்போ நீங்கள் பார்த்துருங்க சிஇஜி கேம்பஸில் இருக்க எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது மீதி ரவுண்ட் 1க்கு அப்புறம். ஆக்சுவலாக போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 14,000 பேர் தான் ரவுண்ட் 1க்கு. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 21,000 பேர்த்துக்கிட்ட இருக்க என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல் கலந்துக்கிறோம். அப்போ எந்த மாதிரியான சீட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா மனசில் நீங்கள் வச்சுக்கணும். சரியா, ஏன்னா நிறையா பேர் இப்போ என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ரவுண்ட் 2க்கு சாய்ஸ் லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிஇஜி கேம்பஸ்லேருந்து எம்ஐடி கேம்பஸ் இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். அதுக்கு அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணதுக்கு காரணமே இது மட்டும்தான். சரியா, நீங்கள் செகண்ட் ரவுண்டில் இருக்கீங்க அப்படின்னா நல்லபடியாக நீங்கள் இப்போ பார்க்குறது எம்ஐடி கேம்பஸ் பார்த்துருக்கீங்க. எம்ஐடி கேம்பஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், எம்ஐடி கேம்பஸில் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இதில் தான் ஏதோ ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ இருக்குது. அது இந்த வருஷம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7,000 பேர் போன வருஷத்தோடு இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணும் புரிஞ்சுக்கணும். சரியா, அதனால் இந்த வேக்கன்சி லிஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி ஒன்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பயப்படுறதுக்காக நான் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கிடையாது. எதுக்காக இதை வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா சில காலேஜஸில் சீட்ஸ் வந்து சுத்தமாக இருக்காது, அதனால் அந்த காலேஜில் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். சரியா, இப்போ நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில காலேஜஸ்லாம் என்ன பண்ணுவாங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு அது என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கோ. இப்போ நீங்கள் ஆர்எம்கே பார்க்குறீங்க. சரியா, ஆர்எம்கே ஆர்எம்டிலலாம் நமக்கு கொஞ்சம் சீட்ஸ் வந்து இருக்கும் எப்பயுமே. இந்த வருஷம் நமக்கு வந்து சீட்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி நிறையா முக்கியமான காலேஜ் ஒரு கவுன்சிலிங் கோடெலாம் உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா, அந்த கவுன்சிலிங் கோடை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாவே சர்ச் பாரில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்க சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங் கோடை நீங்கள் டைப் பண்ணுங்கள். சரியா, இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2006 சொல்லி கொடுக்குறேன். 2006 சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு இங்கே பாருங்கள், பிஎஸ்சி காலேஜ் உங்களுக்கு வந்து வந்துருச்சா, பிஎஸ்சி காலேஜ் வந்துச்சு, பிஎஸ்சி காலேஜில் எவ்வளோ எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நல்லா தெளிவாக பாருங்கள். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பயோடெக்னாலஜியில் அதே மாதிரி தான் எஸ்சி எஸ்சிஏல மட்டும்தான் என்ன சொல்ல பார்த்தா சீட் இருக்குது. அதுக்கப்புறம் பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் ஃபைனான்சியல் கூட பார்த்திங்கன்னா சீட் கிடையாது, சிவில் இன்ஜினியரிங்லேயும் சீட் இல்லை பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் சுத்தமாக சீட்டே இல்லை. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் ஃபைனான்சியில் சீட் இல்லை, சிவில் இன்ஜினியரிங்லேயும் சீட் இல்லை. சரியா, அதே மாதிரி இசிஇ ட்ரிபிள் இ அதுக்கப்புறம் சாண்ட்விச் கோர்ஸில் கூட பார்த்திங்கன்னா அதையும் என்ன பண்ணிக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க பசங்க. ஃபேஷன் டெக்னாலஜியில் மட்டும் சீட் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சுத்தமாக இல்லை. அதுக்கப்புறம் ஐசிஇயில் சுத்தமாக இல்லை, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் இல்லை. சரியா, அப்போ ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி ஃபுல்லாகவே என்ன பண்ணுறாங்கன்னா நெருக்கி பசங்க ஃபுல்லாக லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்க எடுத்துட்டாங்க. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் சீட்ஸ் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச்சில் சீட்ஸ் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் கூட சீட் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் சீட் தான் இருக்குது. அது இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படின்னு தெரியல, ஏன்னா இந்த வருஷம் பசங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு அனுப்புனது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஇஜி கேம்பஸ் எஸ்எஸ்என் எம்ஐடி அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி இந்த மாதிரி தான் பசங்க பசங்க வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக இதே தான் போட்டிருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்லேருந்து என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா புதுசாக நீங்கள் சாய்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரியா, ஏன்னா இது வந்து நம்ம உண்மையை சொல்லி நம்ம என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தோன்னா வீடியோ போடணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறையா பேருக்கு தெரியாது ரவுண்ட் 2 வந்து எம்ஐடி சிஇஜி இந்த கேம்பஸ்லாம் சீட் இருக்குமா இருக்காதா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். பேரண்ட்ஸுக்கும் நிறையா ஒரு ஐடியா கொடுக்குறதுக்காக தான் என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தா இந்த வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து பயமுறுத்துறதுக்காக இல்லை, அதை நீங்கள் தயவுசெய்து என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். சரியா, அதாவது அடுத்து நமக்கு என்ன பெஸ்ட்டான காலேஜ் இருக்குது அப்படிங்கிறத இதை நம்ம என்ன பண்ணணும் தேடணும். சரியா, அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த PDF ஃபைல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை
உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.